முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சுங்க. ஃப்ரீயாக ஃபுல் கெய்ன்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸை கம்ப்ளீட்டாக கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராமில் யாராவது ஜாயின் இருந்தீங்கன்னா அலாட்ஸ் ஃபார் ஆல் டீம் மூடி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கான ஃபுல் ப்ராசஸ் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. கண்டி இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய கோர்ஸ் வந்து இருக்குது. ஒரு வாட்டி தான் அப்ளிகேஷன் வந்து போடணும். இந்த அப்ளிகேஷனில் வந்து எல்லா கோர்ஸுக்குமே நீங்கள் வந்து போட்டு தான் ஆகணும், கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். நம்ம லாஸ்ட் 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இந்த இதுக்கு தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். TNAU தான் ஃபஸ்ட் வந்து BSc அக்ரிகல்ச்சர் இருக்கும், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 விதமான கோர்ஸுமே வந்து இவங்க வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அது கொடுத்தாகணும். நெக்ஸ்ட்லாம் அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம், என்னென்ன கோர்ஸ்லாம் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ காட்டுவோம். அந்த 12 கோர்ஸுக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து போடணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்போ சார் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சில காலேஜாக நீங்கள் வந்து சொல்கிறீங்க சார் ஆர்ட்ஸுக்கெலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க காலேஜுக்கெலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க சார், 2022-23க்கான இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் ஊர்லேருந்து நிறைய காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளே கண்டிப்பாக பார்க்கோம், 2022-23க்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அக்ரிக்குமே இதே போல் வந்து காலேஜு காலேஜாக வந்து அட்மிஷன் நடத்தி முடிச்சுருவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி நடக்காது, கண்டிப்பாக வந்து அப்படி நடக்காது. எல்லாருக்குமே மொத்தம் வந்து TNAU-ல இருக்க எல்லா காலேஜ்லேயுமே வந்து அக்ரிக்கு படுத்திங்க 36 காலேஜ் இருக்குது, ஹார்டிக்கு 6 காலேஜ் வந்து இருக்குது, ஃபாரஸ்ட்டிக்கு 1, செரிகல்ச்சருக்கு 1, அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எல்லா இதுக்குமே வந்து மொத்தமாக தான் கவுன்சிலிங் வந்து நடக்கும், மொத்தமாக தான் வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும். அதை நல்லா கிளியர் கட்டாக வந்து புரிஞ்சுவோங்க. இப்போது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்போ சார் வரும் அப்படிங்கிறது. அப்ளிகேஷன் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்ஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக வந்து போடுவோம் எல்லா ஸ்டெப்ஸுமே தனித்தனியாக, எப்படி மொபைல்லையும் பண்ணுறது, எப்படி கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஃபோட்டோ செய்ய இது சைன் எல்லாமே நம்ம வந்து கிளியர் கட்டாக பார்க்கணும். அது எல்லாமே நம்ம பார்ப்போம், அதுக்கு வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். அப்ளிகேஷன் வந்து எப்போ சார் வரும், இப்போ தான் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து முடிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக ஜூனில் ரிசல்ட் வரும். ஆனால் இது வந்து கட் ஆஃப் பேசிஸில் மட்டும்தான், TNAU அப்படிங்கன்னா கட் ஆஃப் பேசிஸில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு சீட் வந்து அலாட்டர் வந்து ஆகும், கட் ஆஃப் பேசிஸில் மட்டும்தான். அப்போது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 12th ரிசல்ட் வந்து வரணும். 12th ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வரணும். 12th ரிசல்ட் வந்து June 23rd வந்து வர்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து வந்துட்டு அப்படின்னா அதுக்கப்புறமே July 15th மேலேயே கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. July 15th July 8th கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 நாள் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பனாக இருக்கும், அப்ளிகேஷன் வந்து ஓப்பனாக இருக்கும். அதுக்குள்ளேயே நிறைய சாய்ஸ் ஃபில்லிங் சேஞ்சஸ்லாம் நிறைய வந்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும், கண்டிப்பாக அதையுமே நம்ம வந்து பண்ணுவோம். அப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த TNAU-லேருந்து அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் போட்டு முடித்த ஒரு 15 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்து 15 டேஸ்ன்னு சொல்கிறோம், 15 டேஸ்க்குள்ளேயே ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட் தான் உங்களுக்கு காலேஜ் வந்து கிடைக்குமா அதிலே நம்ம வந்து கிளியர் கட்டாக சொல்லுவோம், யார் யாருக்கு வந்து கிடைக்கி யார் யாருக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிறத கிளியர் கட்டாக வந்து ரேங்க் லிஸ்ட்லேயே வந்து சொல்லிடுவோம். அப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. ஜென்ரல் கவுன்சிலிங், ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங், ஒகேஷனல் கவுன்சிலிங்கு, 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கு, இந்த மாதிரி கவுன்சிலிங்லாம் வந்து தனித்தனியாக நடக்கும். அதுக்கான ப்ராசஸ் வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டுருக்கோம். அந்த கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்டல்ஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜுக்கெலாம் அலாட்டட் ஆயிரும், அலாட்டட் சீட் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சீட் வந்து அலாட்டட் வந்து ஆயிரும். அப்புறம் வந்து நீங்கள் காலேஜ் வந்து ஜாயின் பண்ண வேண்டியதான். இவ்வளோதான் வந்து ப்ராசஸ்ஸு. கண்டிப்பாக வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக நடக்க எல்லா யூனிவர்சிட்டிலேருந்து சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் ஃபாஸ்டஸ்ட்டாக நடந்து முடிஞ்சிடும். சரி பார்க்கலாம், வரக்கூடிய வீடியோஸ் திறந்து பாருங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டுடியோவில் பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் போட்டே இருப்போம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஃப்ரீ ஆஃப் கெயின்ஸ் கம்ப்ளீட் கெயின்ஸ் வந்து கொடுத்தே இருப்போம். அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறது கம்ப்ளீட் கெயின்ஸ் வந்து கொடுத்தே இருப்போம். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலெக்ஸ் ஃபார் அல்டிமேட் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.